இது என்னங்க டோல்கேட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, இன்னமும் பயங்கரமாக பில்லர்லாம் போட்டு போட்டிருக்காங்க. இங்கே தான் அந்த ரோடு எண்டு வரைக்கும் காம்பவுண்டு போகுதுங்க. இதுதான் அந்த பேலஸ் பாம்பன் பாலம். ட்ரெயினை காணோம். ஐயோ, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவிலுக்கு வந்தாச்சு. ஆனால் கோபுரம் வந்து ரொம்ப உள்ளே இருக்குது, அதனால் நான் இப்போ நடந்து போகிற மூடில் இல்லை. நடந்து போனால் கண்டிப்பாக எனக்கு வீசிங் வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரை மட்டும் இப்போ அமுச்சு விட்றேன், போயிட்டு ஒழுங்காக எனக்கு வீடியோ வரணும். ஆ ஓகே, கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ வந்து நான் போய் இளநீக்குடிக்கு போகிறேன். இவங்க போயிட்டு வந்தப்பறம் மறுபடியும் இன்னொரு இளநீ குடிப்போம். சரி போ, சீக்கிரம் போயிட்டு வாங்க. அங்கே சன்செட் முக்கியம் நமக்கு. அதுக்கு வீடியோ எடுக்காமலாம் வந்துடாதீங்க, வீடியோ எடுத்துகிட்டு வாங்க. பார்த்து பார்த்து ஓகே. சப்ஸ்கிரைபர் போயிட்டு தஞ்சை கோயிலை பார்த்து விட்டு வந்து விட்டார்கள். வீடியோவும் எடுத்துட்டாங்களாம். நான் அப்படியே அந்த கிளிப்பை வாங்கிட்டு உங்களுக்கு அப்படியே ஆட் பண்ணி விட்றேன். ஓகேயா? இப்போ வந்து அடுத்தது வந்து காரைக்குடி போகிறோம். காரைக்குடியில் லஞ்சு சாப்பிட்டுட்டு அந்த காரைக்குடியில் அந்த நிறைய ஷூட்டிங் எடுப்பாங்கள்ல ஒரு அந்த பெரிய பேலஸ்ஸு, செட்டிநாடு பேலஸ், அந்த பேலஸை போய் பார்ப்போம் வெளியே இருந்து எப்படி இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக ஏற்கனவே நம்ம வந்து தனுஷ்கோடி போயிட்டு வந்துட்டோம். இருந்தாலும் இந்த வாட்டி வந்து போசல வந்து அந்த சன்செட்டு சன்ரைஸு, அப்புறம் அந்த ட்ரெயினில் போகிறதுக்கு வந்து ஏதோ டைமிங் இருக்கும். அது டைமிங் செட் ஆயிடுச்சுன்னா ட்ரெயினில் கூட நம்ம போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிக்கலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து அடித்து பிடிச்சிட்டு ஓடி போயிட்டு எல்லாம் பார்த்தோம். இந்த வாட்டி வந்து ரிலாக்ஸாக போய் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அப்படியே லிஃப்ட் விட்டணும். நல்லா ஒரு மூணு இளநீ குடிச்சிட்டேங்க, மூணு இளநீ குடிச்சிட்டு அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நேற்று வந்து இங்கே வந்து பயங்கர ஸ்பீடாக மழை, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 ஹவருக்கு செம்ம ஸ்பீடாக பெஞ்சுதான் மழை. அதனால தான் இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி வெக்க மாதிரி இருக்குது இந்த ஏரியாவே. அதான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, நேற்று அடித்த மழைக்கு இன்றைக்கி வந்து செய்ன்னு செய்யுதுங்க வெக்க. வெயில் அடித்தா கூட ஒன்றும் தெரியாது, ஆனால் ஒரே வெக்கையாக இருக்குது, சுத்தமாக காற்றே இல்லாமல் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து நம்மளுக்கு வந்து இன்னொரு 108 கிலோமீட்டர்ஸ் இருக்குது அந்த பேலஸ் கிட்ட போகிறதுக்கு. பேலஸ் பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோட்டல் இருக்கும், அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பேலஸ் போய் பார்த்துட்டு அடுத்தது நேராக தனுஷ்கோடி சன்செட் தான். ஓகே, ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்களா க்ளவுட்ஸு என்ன மாதிரி இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குது க்ளவுட்ஸு, செம்மையாக இருக்குது. ஆனால் ராமேஸ்வரத்தில் சி தனுஷ்கோடியில் போயிட்டு இந்த பசங்க வந்து சன்செட் பார்த்தே ஆகணுன்னாங்க. ஆனால் இன்றைக்கி ரைடு ஃபுல்லாகவே எங்களுக்கு சன்னே வரலைங்க, அப்பப்போ லைட்டாக வந்துட்டு வந்துட்டு போகுது அவ்வளோதான். மற்றபடி பாருங்கள் மேலே க்ளவுட்ஸ் பார்த்தீங்களா, இந்த இடத்துல சூரியன் உச்சியில் இருக்குது. இப்போ டைம் கரெக்டாக 2:00 ஆகுது. க்ளவுட்ஸ் வந்து ராமேஸ்வரம் டுவர்ஸ் அந்த சைடில் தான் இருக்குது. அந்த சைடு க்ளவுட் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, டார்க் க்ளவுட்ஸு. எனக்கு என்னமோ இன்றைக்கி சன்செட்டு ஆகும் ஆனால் நமக்கு அந்த க்ளவுட்ஸ் மறைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், தெரில, பார்ப்போம். காரைக்குடி போனப்புறம் தான் வந்து வேகமாக போகிறதா இல்லைனா பொறுமையாக தனுஷ்குடி போனால் போதுமான்ட்டு யோசிக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காரைக்குடிக்கு இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அதே மாதிரி சன்செட்டுக்கான வாய்ப்புகளே இல்லை, அந்த சைடு தான் வந்து தனுஷ்கோடி வரும். அதனால் வந்து சன்செட்டுக்கு டவுட் தான். இப்போ ஓயாமல் வந்து கால் பண்ணிகிட்டே இருந்தாங்க, நெட்டு பில் கட்டியாச்சா, நெட்டு பில் கட்டுங்க, லாஸ்ட் டேட் லாஸ்ட் டேட்டு. புதுக்கோட்டை லெஃப்ட்டு 10 கிலோமீட்டர், காரைக்குடி 32 கிலோமீட்டரா. ஓ, நம்ம வந்து அந்த பேலஸ்க்கு தானே போட்டோம், பேலஸ் வந்து 19 கிலோமீட்டர்ஸ் வேணும். கால் பண்ணுங்க கால் பண்ணுங்கன்ட்டு நானும் அந்த மோட்டோ வேர் க்ளவுஸ் இருக்குல்ல, அந்த க்ளவுஸ் எடுத்து போட்டுட்டு நானும் டச் ஸ்க்ரீனில் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணுறேன், ஆனே ஆக மாட்டேன். அப்புறம் வண்டி நிற்பாட்டிட்டு க்ளவுஸை கழட்டிட்டு ஆன் பண்ணி பேசிட்டு சப்பா மாற்றி மாற்றி அடிச்சுனே இருந்தாங்கப்பா. சரி, ஒரு வழியாக பேசி முடித்தாச்சு. இப்போ வந்து க்ளவுஸை கழட்டி உள்ளே வச்சிட்டேன். இப்போ ஜில்லுன்னு இருக்குது கை, நல்லாயிருக்கு கிளைமேட்டு. ஏ, நான் சொன்னோன்னே சூரியன் வருது. ஐயோ, தெரியாத நம்ம சொல்லிட்டனும், அதுக்குள்ளே சூரியன் வெளியே வருது. ஏ, வராதரா டே, இப்படியே ஏறுறா. நல்லா இருந்தது கிளைமேட்டு. இது என்னங்க டோல்கேட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, இன்னமும் பயங்கரமாக பில்லர்லாம் போட்டு போட்டிருக்காங்க. நம்ம திருப்பதிக்குள்ள போசலில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு செக் போஸ்ட் மாதிரி ஒன்று வரும்ல, அந்த இது மாதிரி இருக்குது.
என்னது இது போட்டிருக்காங்க, ட்ரான்ஸ் ஸ்டோரி திருச்சி காரைக்குடி டோல்வே ப்ரைவேட் லிமிட்டெட். டக்குன்னு பார்த்தோடனே தூரத்துலேருந்து பார்க்க சொல்ல எனக்கு அந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. நம்ம திருப்பதிக்கு போக சொல்ல வந்து மலை ஏறுறதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு டோல்கேட் ஒன்று வச்சுருப்பாங்களே, செக்கிங் பண்ணுவாங்கள்ல. அது ஆக்சுவலாக டோல்கேட் கிடையாதுன்னு நினைக்கிறேன், டூ வீலர் ஃபோர் வீலர் எல்லாம் செக்கிங் பண்ணுவாங்க. அந்த இது மாதிரி இருந்தது டக்குன்னு பார்க்க சொல்ல. ஐயோ, மலை ட்ரிஸ்லிங் ஸ்டார்ட் ஆகுதுங்க, ரொம்ப மைன்யூட்டான ட்ராப்ஸ் உள்ள ஆரம்பிச்சிச்சு. ஹெல்மெட் வைசரில் தான் என்னால் இப்போ கண்டுபிடிக்க முடியுது, கையில் கூட ட்ராப்ஸ் உழுந்தது தெரியல. ஆனால் கண்ணாடியில் என்னோடய வைசரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ட்ராப்ஸ், ஒரு 100 ட்ராப்ஸ்க்கு மேலே உளுந்துருக்கு, ரொம்ப பொடி பொடி ட்ராப்ஸ். கன்ஃபார்மாக இப்போ மலையில் மாட்ட போகிறோம், அது மட்டும் உறுதியாகி போச்சு. மலை ட்ராப்ஸ் உள்ள ஆரம்பிச்சிச்சு. மேலே பார்த்தீங்களா க்ளவுட்ஸு, இந்த அளவில் போயிட்டு தனுஷ்கோடியில் எங்கே போய் சன்செட் பார்க்குறது. இப்போ டைம் கரெக்டாக 2:30 ஆயிடுச்சு, இன்னொரு 9 minutes தான் இருக்குது, 6 kilometers. ஏன்னா காரைக்குடியில் வந்து சாப்பாடு செம்மையாக இருக்குங்க, வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி, முக்கால்வாசி ஹோட்டலில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதில் ஏதாவது ஒரு ஹோட்டலை ஃபில்டர் பண்ணி போயிட்டு லஞ்சை முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெச்சு ராமேஸ்வரத்துக்கு அழுத்த வேண்டிதான். ராமேஸ்வரத்துக்கு அழுத்த சொல்ல போகிற வழியில் எங்கேயா மழை வந்துச்சுன்னா அப்படியே ஓரம் கட்டிட்டு மழை நின்றோடனே கிளம்புவோம். அப்படி மழை நிற்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா அங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு ரூம் எடுத்து அங்கேயே ஸ்டே பண்ணிடலான்னு இருக்கும். இதுதான் பிளான் இன்றைக்கி. இந்த ஏரியாவில் இப்போ தான் மழை பெஞ்சு விட்டுருக்கு போல், ரோடு ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. நம்ம டயர் வேற வந்து மொசைக் தர மாதிரி பளபளன்னு பாலிஷாக இருக்குது நம்ம டயர் வேற. எங்கேயுமே ரிஸ்க் எடுத்து பிரேக்கே அடிக்கக்கூடாது, அடித்தேன் அப்படியே அவ்வளோதான், ஒரு பக்கம் இப்படி கோணையாக போவார் வண்டி ஸ்லைடு அடிச்சுட்டு கம்புன்னு விழுந்துருவோம் அவ்வளோதான். சும்மா நல்ல தர ரோட்லேயே கொஞ்சம் அழுத்தி அடித்தா போதும் உடனே வலிக்கிறது, மணலில் சொல்லவே தேவையில்ல, அநியாயத்துக்கு வலுக்கும். இது வந்து ஒரு மாதிரி கிரீஸ் மாதிரி ஃபார்மாக இருக்கும் இப்போ இந்த தண்ணி மழை பெஞ்சதுக்கும். அதனால் வந்து இங்கெல்லாம் பேக் பிரேக்கை நான் தொடதவே இல்லை, ஒன்லி ஏபிஎஸ்ஸு, ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டிதான். இப்போ தான் மழை பெஞ்சு நின்றுருக்கு, அங்கே பாருங்கள் அந்த கார் டயர்லேருந்து எப்படி கிளம்புது பார்த்தீங்களா, தண்ணி ரோட்டில் இருக்க தண்ணி, அதை தான் அந்த கார்பனு எல்லாம் சேர்ந்து அது வந்து ஒரு மாதிரி கிரீஸ் மாதிரி இருக்கும், பயங்கரமாக வளர்க்கும் இது. ஏ வந்தாச்சு, காரைக்குடி பேலஸுக்கு வந்தாச்சு, செட்டிநாடு பேலஸ். இந்த பாருங்கள் இங்கே தான் இருக்குது, எப்பா என்ன மாதிரி இருக்குது பாருங்களேன், சைஸு பாருங்கள், எங்கேருந்து எவ்வளோ தூரம் காம்பவுண்டு போகுது, இங்கே தான் அந்த ரோடு எண்டு வரைக்கும் காம்பவுண்டு போகுதுங்க. இதுதான் அந்த பேலஸ். வண்டி எங்கே விடுறது, உள்ளே அலோடு கிடையாதா என்னன்னு தெரியலையே. இதுதான் அந்த பேலஸ் தெரியலையே, கேட்போம்மா அவர்கிட்ட, அவர்கிட்ட கேட்போம் என்ன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ படம் ஷூட்டிங் இதில். அம்மாடி போய் கேட்டு வரேன், உள்ளே அலோடு இல்லை போல், அலோடு இல்லையாண்ணா, இங்கே ஃபோட்டோ எடுத்துக்கலாமா வெளியேந்து, வெளியேந்து எடுத்துக்கலாம்ல. இந்த அந்த 4 முக்கம் அப்படியே ஃபுல் காம்பவுண்டு, இது ஒரு இதானா, நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். ஆமாம், சென்னையிலேருந்து அந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் பார்த்துட்டு அப்படியே இப்போ தனுஷ்கோடி போகிறோம். சரி, அதான் காரைக்குடி வழியாக தானே போகிறோம், இந்த பேலஸை பார்த்துட்டு போகலான்னு அப்படியே வந்தேன். சரி, நான் வெளியே வந்து பார்த்துக்குறேன் ப்ரோ. வண்டி இப்படி விட்டு அந்த பேலஸோட ஒரு ஃபோட்டோ எடுப்போம், சூப்பராக இருக்கும். இப்படி விட்டுக்கலாம் கிட்ட, அங்கே வேணாம் வண்டி வரும்ல, இப்படி விட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செட்டிநாடு பேலஸ்லேருந்து கிளம்புறோம். ஆக்சுவலாக இதே டிசைன் மாதிரி தாங்க அங்கே அங்கே எல்லா இடத்துலையும் இருக்குதுங்க. நம்ம இப்போ இந்த பேலஸை சுற்றி அப்படியே வரப்போகிறோம். இப்போது பாருங்கள், அங்கே ஒன்று இருக்குது, அங்கே ஒன்று இருக்குது, எல்லாம் சின்ன சின்னதாக இருக்குது, ஆனால் எல்லாம் ஒரே டிசைன் மாதிரியே இருக்குது. பாருங்களேன், இந்த ரோட்லேருந்து எத்தனை மீட்டரில் வந்திருக்கோம், 402.9. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட்டு பேலஸ்ஸு பாருங்கள் எவ்வளோ பெருசுன்ட்டு, அடேங்கப்பா அது பாட்டு போயிட்டுருக்குங்க. இது போயிட்டு இந்த சந்து திரும்பி அப்படி வரணும். ஆனால் இங்கே இருக்கிற முக்காவாசி பார்த்திங்கன்னா இந்த டிசைன் பார்த்திங்கன்னா அந்த டிசைன் எல்லாம் சிமிலராகவே இருக்குது பார்த்திங்களா டிசைனு. நம்ம இப்போ வந்து இந்த சந்தில் போயிட்டு வந்தோன்னா நம்மளுக்கு அந்த ரோடு வந்துடும். இது வந்து ஒரு பேலஸ் ஃபுல்லாக, கரெக்டாக வந்து 150 meters 100 meters கரெக்டாக, 9 ஸ்டார்ட் ஆகி 0 முடிஞ்சிருச்சு அம்மா. ஆனால் வித்து வந்து இவ்வளோ தான், வித்து வந்து ஒரு 50 meters இருக்கும் போல். ஆனால் எல்லா வீடும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஆல்மோஸ்ட் சிம்லராக தாங்க இருக்குது. இது என்னது, இங்கே பின்னாடி இவ்வளோ காலியாக இருக்குது, ஸ்விம்மிங் ஃபூலாக இருந்தாலும் இருக்கலாம், இவ்வளோ பெரிய பேலஸ் ஆச்சே,
எத்தனை படம் ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க. இந்த பேலஸுக்கெலாம் ஷூட்டிங்க்கு ஒரு நாள் வாடகை எவ்வளோ தருவாங்க? 25 lakhs, 50 lakhs, 1 crore இருக்கலாம், சொல்ல முடியாது. ஆனால் சரியான பேலஸ் உள்ளே தான் விட மாட்டேன்ட்டாங்க, என்ன பண்ணுறது. சரி வாங்க, இப்போ பேலஸில் அவர்கிட்ட கேட்டதுக்கு வந்து என்ன சொன்னார்னா, இங்கே பல வருஷமாக இங்கே விடுறது இல்லையா, போகலாமா? பல வருஷமாக யாரையுமே உள்ளே விடுறது இல்லையா, ஒன்லி ஃபார் ஷூட்டிங் மட்டும் தான் உள்ளே விடுவாங்களாம். அதே மாதிரி விஐபிஸ் வந்தால் மட்டும்தான் உள்ளே விடுவாங்க போல், மற்றபடி யாரையும் விட மாட்டாங்களாம். இப்போ இந்த கோயில் இருக்குல்ல, இந்த கோயிலுக்கு பேக் சைடில் வந்து ஏதோ ஒரு ஹோட்டல் பேர் சொன்னாங்க, மறந்துட்டேன், நான்வெஜ் நல்லாயிருக்கும்னாங்க, அதனால் இப்போ நேராக அந்த ஹோட்டல் தான் போகிறோம். அப்போ அந்த கோயில் பின்னாடி போனோம்னா இந்த சைடு தான் போகணுன்னு நினைக்கிறேன். இப்படி போனால் எங்கே போகுது, இது போனால் கோயிலுக்குள்ளே போகுது, அப்போ இப்படி சுற்றி போகணுமோ? சரி நில்லுங்க, இப்படி போய் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹோட்டல் தான் சொன்னாங்க, கோயிலுக்கு பேக் சைடு கோயில் அது இருக்குது, ஸ்ரீ ரங்கா விலாஸ் மெஸ்ஸு. இப்போ என்ன பண்ணுவோம், உள்ளே போய்ட்டு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு, வெஜ் அண்ட் நான்வெஜ்ஜுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம அங்கே ஒரு ஹோட்டல் போனோம்ல, ஸோ அந்த ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி தான் போனோம். அண்ட் உள்ளே போனோன்னா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு காலி ஆயிடுச்சுட்டாங்க. அதனால் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹோட்டலுக்கு வந்தோம். ஹோட்டல் என்னது, இது செட்டிநாடு நாராயண விலாஸ். இது கொஞ்சம் ஆனால் காஸ்ட்லிங்க. ஸோ இதுதான் இதுதான் ஹோட்டலு. இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம அங்கே பேலஸ் பார்த்தோம்ல, அந்த பேலஸ் டிசைன்லேயே தாங்க இருக்குது ஹோட்டலு. ஆக்சுவலாக இதுவும் ஒரு வீடாக தான் இருந்திருக்கும், அப்படியே வந்து மேலே ரூம்ஸு, கீழே வந்து ரெஸ்டாரண்ட் மாதிரி போட்டுட்டாங்க. மீல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 180, அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜ் மீல்ஸ் தான் தருவாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நான்வெஜ் கிரேவி தராங்க தனியாக கொஞ்சோண்டு. அது ஆக்சுவலாக வந்து எல்லாருக்கும் தரமாட்டாங்களாம், சிக்கன் வந்து தனியாக ஆர்டர் பண்ணால் தான் அது கிரேவியோடு தான் தருவாங்க போல். ஆனால் பரவாயில்ல, நாங்கள் வந்து வெறும் நான்வெஜ் வெஜ் மீல்ஸ்னோடனே ஒரு சோகமாகணுன்னே எங்களுக்கு கொஞ்சம் ஒரு கப்பு ஃபுல்லாக கிரேவி கொடுத்தாங்க, சிக்கன் கிரேவி. இப்போ அவ்வளோதான், இப்போ இங்கேருந்து நேராக ராமேஸ்வரம் தான் போகிறோம். அடுத்தது மேலே கிளைமேட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக இருக்குது. எனி டைம் வந்து மலையில் மாட்டுவோம், அதனால் வந்து நம்மளோட பேக்கை வந்து அந்த சஃபாரி பேக் இருக்குல்ல, ஷோல்டர் பேக், அந்த பேக்கை வந்து பிளாக் கலர் அந்த கவர் வரும் தெரியுமா, ரெயின் கவர், அதை போட்டு இப்போதைக்கு டெம்பரரியாக மூடி வச்சுருக்கேன். வாங்க இப்போ கிளம்பலாம். ஸோ இந்த ரோட்டில் போனால் பேலஸு, அப்படியே பேக் சைட் ரோட்டில் போனோன்னா நம்மளுக்கு வந்து அந்த செட்டிநாடு நாராயண விலாஸ். அதே மாதிரி இப்போ ஹெல்மெட்டில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஹெல்மெட்டோட அந்த வைசர் க்ளோஸ் பண்ண சொல்ல பீடிங் வருது இல்லை, அந்த பீடிங்கை வந்து ரெண்டு பீடிங் வந்து எப்படியோ கலந்துச்சுங்க. வைசரு அந்த உள்ளே வந்து பீடிங் கலந்துருக்கனால அது என்ன வந்து என் கண்ணு முன்னாடி வந்து வந்து போகுது. நானும் ஒவ்வொரு வாட்டி அதை தூக்கி தூக்கி விட்டுட்டு மேலே அமுக்கிட்டு இருக்கேன். அதனால் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு க்ளவுஸ் போடாமல் தான் ஓட்டி ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லைனா எங்கேயாவது ஒரு ஃபெவிக்யூக் வாங்கி அதை ஒட்ட வேண்டிதான். அது கலந்து கலந்து உள்ளே உழுந்துருதுங்க. வைசரை க்ளோஸ் பண்ணோன்னே என்னாவது கலண்டுருது, இல்லைனா ஏதாவது ஒரு டேப் இருக்கும். நான் என்கிட்ட இன்சுலேஷன் டேப் இருக்குது இப்போ கையில், அதை எடுத்து ஒட்டிட வேண்டிதான், வேறு வழி இல்லை. இப்படி நிற்பாட்டி ஒரு ஃபோட்டோ எடுக்கணுங்க. ஆனால் இறங்கி யாராவது வந்தாங்க நல்லா கேள்வி கேட்பாங்க, ஏண்டா உங்களுக்கு ரயில்வே கேட்டு திறந்து வச்சா நீ உங்கள் இஷ்டத்துக்கு நின்று ட்ராக்கில் ஃபோட்டோ எடுக்கிற, பிச்சு போடுவோம் பிச்சு ஓடிடு அப்படின்வாங்க. சரி வந்து மெயின் ரோடு வந்தாச்சு. ஆனால் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து சிங்கிள் ட்ராக் தான், எதுவுமே வந்து டபுள் ட்ராக் கிடையாது. ஒரு 80% வந்து இந்த சைடில் எல்லாமே சிங்கிள் ட்ராக் தான் இருக்குது, ஒரு 10% தான் டபுள் ட்ராக்கு. அப்படியே இந்த சிங்கிள் ட்ராக்ல போயிட்டே இருக்கும், இடையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் டபுள் ட்ராக் வந்து வந்து போகும், அப்பப்போ கண்ணை அப்படி சிமிட்டிட்டு போகும் டபுள் ட்ராக்கு. யாரும் வரல வரல. சரி வாங்க, இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 100 kilometers ஒரு ஸ்ட்ரெச் ஓட்டிடணும், ஏன்னா இப்போ ராமேஸ்வரத்துக்கு வந்து 153 kilometers இருக்குது. ஒரு 100 kilometers ஓட்டிட்டு ஒரு 10-15 minutes பிரேக் எடுத்துகிட்டு அடுத்து 53 kilometers போயிட்டு அங்கே ரூம் போய் தேட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ராமேஸ்வரம் ரோடு என்ட்ரு ஆயாச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6:20 ஆகுது. சுத்தமாக இந்த ட்ரிப்பில் வந்து சூரியன் வந்து மொத்தமாகவே ஒரு 5% தாங்க வந்திருக்கும், மீதி ஃபுல்லாக சூப்பர் கிளைமேட்டில் தான் வண்டி ஓட்டு வந்தோம். அதே மாதிரி அந்த ஹோட்டலில் சாப்பிட்ருந்தோம்ல காரைக்குடியில், அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுருக்கு சொல்ல ட்ரிஸ்லிங் ஆயிடுச்சு மழை. ஒரு 5 நாளாக தொடர்ந்து காரைக்குடியில் மழை பெஞ்சிகிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நேராக வந்து பாம்பன் பாலம், இந்த வெளிச்சம் இருக்க சொல்லியே பாம்பன் பாலத்தை போய் பார்த்துட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ வந்து கரெக்டாக இருட்டுற ஸ்டேஜ், இன்னொரு 33 kilometers இருக்குது, இன்னொரு 30 minutes போயிடலாம். 30 minutes ஃபுல்லாக இருட்டுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, நாளைக்கு தான் பாம்பன் பாலத்தை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நாளைக்கு ட்ரெயினில் போகலான்னு சொல்லியிருக்காங்க, அது என்னன்னு தெரில எனக்கு. நம்ம அவங்க தான் பார்த்துட்டு டிக்கெட் இருக்கா அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போது பாம்பன் பாலம் போயிட்டு நேராக வந்து ராமேஸ்வரத்தில் போய் ரூம் எடுக்க வேண்டியதான். லாஸ்ட் டைம் வந்து ஒரு இடத்துல ரூம் எடுத்தோம், அந்த இடத்துல ரூம் அவைலபிள் இருக்கான்னு சொல்லி கால் பண்ணி கேட்கணும். ஸோ அங்கே ரூம் கிடச்சிச்சின்னா ஓகே, அங்கேயே ஒரு ஏசி ரூம் எடுத்தாச்சுன்னா போதும், 3 பேர் ஒரே ரூம்லேயே படுத்துடலாம். எப்பாடி ஒரு வழியாக மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம்
பாம்பன் பாலம் வந்து சேர்ந்தாச்சிங்க. எப்பா என்ன ஆகி பீம் அடிக்கிறாங்கங்க, வண்டி வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடு ஓட்டவே முடியல. இது இந்த லைட் வந்து நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாமல் விட்டேன், இது வந்து ஆகாயத்தில் எங்கேயும் அடிக்குது, தரைக்கு ஒழுங்காக அடிக்காமல் விட்டுடுச்சு. இந்த ஒயிட் லைட் போடுறேன் பஸ்ஸில் எங்கே அடிக்கும் பாருங்களேன், பஸ்ஸில் பாருங்கள் மேலே அடிக்குது. எல்லோ லைட் கரெக்டாக அடிக்குது, பட் ஆனால் எல்லோ லைட்டு போட்டால் கூட அவங்க அடிக்கிற ஐபீமுக்கு நமக்கு தாக்கு பிடிக்க முடியல. இதை பாருங்கள், பாம்பன் பாலம் ட்ரெயினை காணோம். ஐயோ ஏதோ வேலை நடக்குதுங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதுங்க. சரி ரைட், நாளைக்கு காலையில் தெளிவாக பார்க்கலாம். இதை இப்போ நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ரூம் தான் போக போகிறோம், இன்னும் 13 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்னை வெயிலில் அவஸ்தப்பட்டுட்டு இப்போ ராமேஸ்வரம் வந்தோம். ராமேஸ்வரம் வந்து என்ட்ரு ஆகிறோம், நல்ல மலையில் ஆட்டம் போட்டுட்ருக்கோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் ஒரு 6 நாளாக தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்கான். இது தெரியாமல் என் பிள்ளையன் வந்து வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவன் வரமாட்டேன்ட்டான். இப்போ நாங்கள் நான் ஜாலியாக மலையில் நனைய போகிறோமே. சென்னையில் வெயிலில் அவஸ்தப்பட்டுப்பட்டு இப்போ ராமேஸ்வரத்தில் மலையை பார்த்தோன்னே ஜாலியாக நனைஞ்சிட்டு போயின்ட்டுருக்கோம். ஒன்றும் இல்லை, அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு எதுக்கு வண்டியில் போகணும், நடந்தே போயிடலான்னு சொல்லிட்டு தான் நடந்து போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டுருக்கோம். இல்லைங்க, இப்போ ரூம் போயிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். போன வாட்டி நான் ராமேஸ்வரம் சொல்லலாம் தங்கினால அதே ரூமில் தான் இப்போ ரூம் எடுத்துருக்கோம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அட் லாஸ்ட் வந்து ரூமில் வந்து செட்டில் ஆகிச்சு, சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரோ, உங்களோட ரைடு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? ஃபஸ்ட்டு ரைடு இவ்வளோ ஒரு 560 கிலோமீட்டர் 570 கிலோமீட்டர் ரைடு எப்படி இருக்கும் உங்களுக்கு அனுபவம்? உக்கார முடியல, இது மெத்து மெத்து இருக்கவே கொஞ்சம் சமாளிச்சிட்டேன். மத்தபடி வந்து எப்படி சொல்றது, ரொம்ப எல்லாம் இல்லங்க. நீங்க சீட் என்ன, ஸ்டாக் சீட் தானே வச்சிருக்கீங்க? ஆமா, அப்படியே ஸ்டாக் சீட், அப்படியே வண்டி எடுத்த போதுல என்ன சீட் அதேதான். அப்போ வந்து நாளைக்கு காலையில கொப்பளம் உங்களுக்கு கன்ஃபார்ம். வில்லியன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? ஐயோ அது வேற, ஒரு இடத்துல நிக்க முடியல. ஆனா பரவாயில்ல ப்ரோ, ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. உங்க உடம்பு வெயிட் கம்மி, என் உடம்பு 100 கிலோ, ஸ்டாக் சீட்ல நான் உட்கார்ந்தா என் நிலவரம் என்ன ஆகுது? நான் அந்த கடுப்புலதான் போய் சீட்டே மாத்தினேன். அந்த ஹோட்டல் வாசல்ல இருந்து ஒரு 50 மீட்டர் தள்ளி தான் நாங்க வண்டி நிப்பாட்டிட்டு ஹோட்டல சுத்தி சுத்தி ராமேஸ்வரத்தை சுத்தி சுத்தி அந்த ஹோட்டல தேடுறோம். இந்த ஒரு 4 தெருவை சுத்தி அந்த கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்ல தான் ஏதோ ஒரு ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லா சந்துக்குள்ளயும் போயிட்டு வந்துட்டு எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில பழைய வீடியோ நானே எடுத்து பிளே பண்ணா, அதுக்கப்புறம் அந்த ஜுவல்லரி கடை ஒன்று காட்டிச்சு, அந்த ஜுவல்லரி கடை மேப்ல போட்டா பக்கத்திலே இருந்ததுங்க, நாங்க நிக்கிற இடத்துல இருந்து ஒரு 50 மீட்டர் தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, சீன் அனதர் வீடியோ சூன், பை பை, டேக் கேர், மீடியா லவ்லி ஃப்ரெண்ட்ஸ், பை. ஆனா காலையில வந்து எதுனால அங்க செக்கிங் இல்ல, எதுனாலும் தெரியல, யாரையுமே விடுங்க. அங்க எப்படி இருக்கு பாருங்க, ஸ்டார் ஃபிஷ் சூப்பரா இருக்குல்ல பாத்தீங்களா, சங்கு உயிரோட இருக்கு. உள்ள போகுது, போன வாட்டி வருஷம் வண்டி இங்கதான் பார்க் பண்ணியிருந்தேன். இந்த ஒரு பாருங்க, இந்த குழி, இந்த குழி இருக்குல்ல, இந்த குழி என் ஸ்டாண்டில் போட்ட குழி தான் அது.